Hi guys, good morning. இப்போ மார்னிங் ரொட்டீன் பார்க்க போறீங்க. சோ நான் வந்து டீ போட்டுட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பவுமே இஞ்சி டீ தான். சோ ஒரு டீ குடிச்சிட்டு அடுத்து குக்கிங் வேலை எல்லாம் பண்ண போறேன். சோ இன்னைக்கு டே வந்து நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத வீடியோ பாத்தீங்கன்னா இந்த டீ வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். காலையில எழுந்திருச்சதும் நீங்க டீ குடிக்கிற பழக்கம் இருக்கவங்களாம் இருந்தால் டீ குடிச்சிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த நாளே கொஞ்சம் சுறுசுறுப்பாக போகும். அதுவும் நமக்கு ஃபேவரட்டான டீ தூள், இஞ்சி இந்த மாதிரி ஏலக்காயெல்லாம் போட்டு டீ ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் கால 8 o'clock ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அடுத்து என்ன குக் பண்ண போறேன் அப்படிங்கறது பார்ப்போம். நேற்று புளிச்சக்கீரை வாங்கி வச்சிருந்தோம். ஸோ அதுதான் சமைக்க போறேன்னா இல்லையான்னு தெரியல. ஸோ அப்போ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, சுஜி இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கா. மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. டீ போட்டுட்டு எழுப்பிட்டு இருக்கேன். சுஜியும் அவங்க அப்பாவும் எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. நான் வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு, எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ நான் டீ என்ஜாய் பண்ண போகிறேன். நான் இன்னும் டிவி கூட போடலை. காலையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாங்ஸ் கேட்போம், அதை கூட போடலை இன்னைக்கு. ஸோ நம்ம இப்போ டீ என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ ஹாவ் எ நைஸ் டே. நான் வந்து டீ சாப்பிட போகிறேன். நீங்களும் வந்து டீ சாப்பிட்டீங்களா, காஃபி சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ மார்னிங் இப்போ பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. ஸோ டீ மருந்து எல்லாம் குடிக்க வேண்டியதெல்லாம் குடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ குக் பண்ணிட்டு இருக்கேன். தயிர் போட்டது என்னன்னு தெரியல, துவையவே இல்லை. மதியானம் துவைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் டிஃபன் வேணுனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் சிஷுவல் சாதம் வெந்துட்டுருக்கு. குக்கரில் வந்து பருப்பு போட போகிறேன். பருப்பு சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிச்சன் மேடையெல்லாம் சுத்தம் பண்ணி, அடுப்பு சுத்தம் பண்ணி சாதம்லாம் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பருப்பு சாம்பாருக்கு வந்து பருப்பு எல்லாம் வந்து குக்கரில் போட்டிருக்கேன். ஸோ விசில் வந்துருச்சுன்னா உடனே ஒரு பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடும். பீட்ரூட் ரெண்டு வந்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக இவ்வளோ இவ்வளோ பெருசாக கட் பண்ணி சாப்பரில் போட்டு இழுத்தோம் அப்படின்னா ரொம்ப பொடி பொடிசாக வந்துடும். ஸோ இது வந்து பொரியல் பண்ணிக்க போகிறேன். ஸோ பருப்பு சாம்பாரும் பொரியலும் சாதமும் இப்போ செஞ்சுக்க போகிறேன். ஏன்னா தயிர் வந்து மதியம் ரெடி ஆகிடும், துவஞ்சிரும். ஏன்னா வீட்டில் போட்ட தயிர் தான் வந்து ஹெல்தி. அதனால் வந்து நைட்டு கொஞ்சம் லேட்டாக போட்டதுனாலே என்னமோ கொஞ்சம் துவையாமல் இருக்குது. மதியானம் லஞ்சுக்கு ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் என்னோட மார்னிங் பிளாக் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சமாக பாத்திரம் இருக்குது, அதை வந்து வாஷ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். சுஜிமாக தான் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று பெரிய பொண்ணு இருந்தாங்க, அவங்களாம் கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனக்கும் இந்த ஹெல்த் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் அவங்க தான் எல்லாம் பார்த்துக்குறாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. நான் வந்து சின்ன சின்ன வேலைங்க தான் இருக்குது, முடிச்சிருக்கலான் இருக்கேன். ஸோ நேற்று இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், பீட்ரூட் ரெண்டு எடுத்து வச்சுருந்தீங்களா, அதை நான் வந்து நல்லா சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிட்டேன். ரொம்ப பொடிசாக வந்திருக்கு நமக்கு. இந்த சாப்பரில் தான் போட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பீட்ரூட் பொரியல் செஞ்சுக்கலாம் இப்போ. ஸோ நான் நேற்று டிப் வீடியோவிலே சொல்லியிருந்த மாதிரி பாருங்கள், வெங்காயமும் பச்சை மிளகாவும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். பொடி பொடியாக இருக்குது. ஒரே ஒரு பூண்டு பொருள் மட்டும் நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியலுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் அந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து. ஸோ அதுக்காக நிறைய பூண்டு சேர்த்துடக்கூடாது. நம்ம வந்து ஒரு அளவாக ஒரே ஒரு பூண்டு பொருள் மட்டும் நசுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் கடுகும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க அதே வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா வந்து பொன்னிறமாக வேகட்டும். இப்போ வேகும்போதே நம்ம அந்த பூண்டு பொல் வந்து இதில் சேர்த்துடலாம். நான் சுற்றி வச்சோம் பார்த்தீங்களா, ஒரே ஒரு பூண்டு பொல்லே அதை வந்து இதில் சேர்த்துடலாம்.
பீட்ரூட் பொரியல் வந்து இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்க கடலை எண்ணெயில் பொரியல் செய்யுங்க, டேஸ்ட் நல்லா கொடுக்கும். சொல்ல மறந்துட்டேன், செடியில் ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு வச்சுருக்கேன் மூணு. சரி, வெறும் பருப்பு சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன். ஸோ இந்த கத்திரிக்காயை போட்டு கத்திரிக்காயும் பருப்பும் போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் மூணு கத்திரிக்காய். சாம்பாருக்கு இதுவே போதுமான அளவு. ஸோ அதனால் பருப்பு பார்த்திங்கன்னா வெந்துக்கிட்டே இருக்கு. நல்ல பூண்டோட வாசம், இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் எல்லாம் வந்து இந்த பீட்ரூட் பொரியலில் வந்து ரொம்பவே முக்கியம், ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட் வந்து நம்ம சேர்த்துட்டோம், இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா காய் சுண்டி வரும், அதனால் நம்ம வந்து ஒரு அளவாக சேர்த்துக்கலாம். உப்பு வந்து எல்லா காயிலையுமே நல்லா ஆட் ஆகுற மாதிரி நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். ஸோ பருப்பு வெந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சாம்பாரும் தாளிக்க போகிறேன். காலையில் மார்னிங் ரொட்டீன் எனக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், அந்த சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பருப்பும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் வச்சா ரெடி ஆகிடுச்சு. ஒரு ரெண்டு கொதி வந்ததும் இறக்குற வேலை தான். ஸோ பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு, இறக்கிட்டேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ இப்போ நான் குக் பண்ணது அப்படியே நான் வந்து சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், ஸோ நான் இன்றைக்கி என்ன குக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு, கத்திரிக்காய், சாம்பார், பீட்ரூட் பொரியல், தயிர், சாதம் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நெய் சாப்பிடுவாங்க, நெய் பொடியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாம்பார் பொரியல் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ நான் வந்து சிம்பிளாக ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைலில் இப்படி தான் நான் வந்து வீட்டில் குக் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து இந்த மாதிரி குக் பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதே போல் குழம்பு ரெசிபி, பொரியல் ரெசிபி, பாயசம் ரெசிபி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான்வெஜ் ரெசிபி எல்லாம் பிளேலிஸ்டில் இருக்குது, ஐகான்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து வீட்டில் நிறைய மசாலாஸ் வந்து மசாலா பொடிங்க எல்லாமே குக்கிங்க்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் அரைச்சிருப்பேன். ஸோ மசாலா பொடி வகை ரெசிபிஸ்லாம் அதுவும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயோ ஐக்கான்லேயோ தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே ஹெல்தி அண்ட் உடம்புக்கும் நல்லது. ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் ஏ நைஸ் டே, ஹாவ் ஏ கிரேட் டே. ஏன்னா வந்து இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.